தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய தினம். வணக்கம். இன்றைய தினத்திற்கு அனல் பறக்கும் அரசியல் செய்திகளுடன் உங்களை வரவேற்பது நான் சக்தி. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேசிய அளவில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. மும்பையில் சங்கமித்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு 6வது முறையாக நாளை வரும் பிரதமர் மோடி என அடுத்தடுத்த செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பத்திர விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்தது இந்திய தேர்தல் ஆணையம். அதிகபட்சமாக 6,986 கோடி ரூபாய் பெற்றுள்ளது பாஜக. தேர்தல் பத்திரம் மூலம் 656 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற திமுக. லாட்டரி மார்ட்டின் நிறுவனம் மட்டும் 509 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு சங்கமிக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்கள். மும்பையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. ஆறாவது முறையாக நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. வாகன பேரணியையொட்டி கோவையில் போக்குவரத்து மாற்றம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக போட்டியிடும் தொகுதிகள் எவை? ஒப்பந்தம் நாளை இறுதி செய்யப்பட வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் இணையுமா தேமுதிக பாமக? இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தீவிரம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து பறக்கும் படையினர் அதிரடி. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் பணம், போதை மாத்திரைகள் பறிமுதல். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேர் கைது. 27ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. சாத்தான்குளம் அருகே குளத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து குதித்து விபரீத செயல். ரீல்ஸ் வீடியோ பதிவிட்ட யூடியூபர் உள்ளிட்ட இருவர் கைது. சிஎஸ்கே ஆர்சிபி சென்னையில் மோதும் முதல் ஐபிஎல் போட்டிக்கு நாளை டிக்கெட் விநியோகம். கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பதை தடுக்க ஆன்லைனில் மட்டும் விற்பனை. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் கோப்பையை வெல்லுமா ஆர்சிபி? பலம் வாய்ந்த டெல்லி அணியுடன் சற்று நேரத்தில் பல பரீட்சை. ராகுல்காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவையொட்டி மும்பையில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். ராகுல்காந்தி 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி 2023ஆம் ஆண்டு ஜனவரி வரை இந்திய ஒற்றுமை பயணம் மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை சுமார் 4,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைப்பயணமாக சென்றார். இந்த யாத்திரை காங்கிரஸ் கட்சிக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்தது.
இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மணிப்பூரிலிருந்து இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை ராகுல்காந்தி தொடங்கினார். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல்காந்தி மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களை சந்தித்தார். தொடர்ந்து மகாராஷ்டிராவுக்கு வந்த அவர் தனது 63 நாட்கள் நடைப்பயணத்தை மும்பையில் நிறைவு செய்துள்ளார். இதனையடுத்து சிவாஜி பார்க்கில் காங்கிரஸ் சார்பில் பொதுக்கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னணி தலைவர்களான சரத்பவார், உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முதன்முறையாக சங்கமித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திற்கு மீண்டும் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். 2வது முறையாக கொங்கு மண்டலத்திற்கு பிரதமர் செல்லும் நிலையில் அங்கு தங்களை பலப்படுத்த பாஜக எடுத்து வரும் யுக்திகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் பாஜகவை பலப்படுத்த அக்கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தொடர்ச்சியாக தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை கோவை வருகிறார். வாகன பேரணியில் பங்கேற்கும் அவர் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். மேடை பேச்சில் திமுகவை பகிரங்கமாக விமர்சிக்கும் பிரதமர் கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுகவை கையாளும் விதம் வேறு மாதிரியாக உள்ளது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசி வருகிறார். அதிமுகவின் ஆதிக்கம் கொண்ட கொங்கு மண்டலத்தில் பாஜகவை பலப்படுத்தவே இத்தகைய போக்கை பிரதமர் கையாளுகிறார் என தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே பாஜகவின் சரஸ்வதி, வானதி சீனிவாசன் ஆகியோர் MLAக்களாக உள்ளனர். இந்த சூழலில் அங்கு தங்கள் கட்சியை மேலும் வலுப்படுத்தவே பாஜக களப்பணியாற்றி வருகிறது. முதல் வியூகமாக கடந்த பிப்ரவரி மாதம் 14 முன்னாள் MLAக்கள் பாஜகவில் இணைந்தனர். அப்போது அதிமுகவில் தங்களை வழிநடத்த போதிய தலைமை இல்லை என குறிப்பிட்டனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா கொங்கு மண்டல பகுதியான பல்லடத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமரும் பங்கேற்று உரையாற்றினார். இப்படியான யுக்திகளை கொண்டு அதிமுகவுக்கு மாற்றுக் கட்சியாக கொங்கு மண்டலத்தில் உருவெடுக்க நினைக்கும் பாஜக, MGR, ஜெயலலிதாவிற்கு பிறகு பிரதமரை முன்னிறுத்தி கொங்கு மக்களின் வாக்குகளை பெற நினைக்கிறது என கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். எது எப்படி இருந்தாலும் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகே பாஜகவின் வியூகம் வெற்றி கனியை எட்டி பிடித்ததா என்பது புலப்படும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சிந்து. மும்பையில் நடைபெற்று வரும் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். ராகுல் காந்தி, நார் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. This is for India. That's why this is Bharat Jodo Yatra. What India needs now is unity. The BJP that divides people will be thrown out soon. PM Modi did only 2 things. In last 10 years. One is foreign trips. Another is fake propaganda. We must stop this now. This is our agenda. From the day we formed India Alliance, BJP stopped using the very term India. Such is their fear. That is why PM Modi stooped down to defend our alliance. He calls India alliance corrupt, but electoral bond scam proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? It is a white collar corruption.
of BJP. Can such PM talk about corruption? Modi accuses us to divert people from his failures and scams. We have entered politics to work for people, not for entertainment. Brother Rahul Gandhi has visited state all over India to understand the heart of our India. It is a journey to restore India that is destroyed by BJP. Election dates have been announced. Now, our only goal is to defeat BJP. There is no bigger threat than the BJP to India. We all should dedicate ourselves to save India. The real victory of Rahul Gandhi's Bharat Naya Joda Yatra lies in defeating BJP. The journey that started from Kanyakumari should end in capturing Delhi and forming truly federal, secular, and inclusive government. I call you all to save India, my India arise. Vanakkam. बहुत बहुत आपको धन्यवाद. हमारे जम्मू कश्मीर के एक्स मुख्यमंत्री फारूक अब्दुल्ला जी वो आपको मार्गदर्शन करेंगे. மும்பையில் நடைபெற்று வரும் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். மக்களை பிளவுபடுத்தும் பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். மேலும் தேர்தல் பத்திர நிதி மூலம் பாஜக ஊழல் செய்துள்ளது தெரியவந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாஜகவை நாட்டிலிருந்தே ஒழிக்க வேண்டும் என்பதே இந்தியா கூட்டணியின் கொள்கை முடிவென்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவு குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயம் செய்துள்ள தொகை வரம்பு எவ்வளவு, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பரப்புரை உள்ளிட்டவற்றுக்கு செலவு செய்வதற்காக வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெரிய மாநிலங்களில் 70 லட்சம் ரூபாயும் சிறிய மாநிலங்களில் 54 லட்சம் ரூபாயும் செலவிடலாம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை, பணவீக்க குறியீடு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் கடந்த 2022 அந்த வரம்பு உயர்த்தப்பட்டது. அதன்படி தற்போது பெரிய மாநிலங்களில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு 95 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம். இதேபோல் சிறிய மாநிலங்களில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு 65 லட்சம் ரூபாய் வரை செலவிடலாம். நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட வேட்பாளர்கள் கூடுதல் தொகை செலவிடக்கூடாது. அது மட்டுமின்றி தேர்தல் நடத்தை அமலில் இருக்கும்போது வேட்பாளர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. அமைச்சராக இருக்கும் வேட்பாளர்கள் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்க அனுமதியில்லை. அமைச்சர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் விருப்ப நிதியில் இருந்து மானியங்கள் வழங்கக்கூடாது. சாலைகள் அமைத்தல், குடிநீர் வசதிகள் செய்தல் போன்றவற்றுடன் தொடர்புடைய வாக்குறுதிகளை வேட்பாளர்கள் அளிக்கக்கூடாது. வாக்காளர்களை பாதிக்கக்கூடிய அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் தற்காலிக நியமனங்கள் தடுக்கப்படுகின்றன. அரசு ஓய்வு இல்லங்கள், பங்களாக்கள் அல்லது பிற அரசு விடுதிகளை ஆளுங்கட்சி வேட்பாளர்கள் பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் காலத்தில் செய்தித்தாள்கள் மற்றும் பிற ஊடகங்களில் பொது கருவூலத்தின் நிதியில் விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சிக்கு சாதகமாக பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் அதிகாரப்பூர்வ ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். மக்களவைத் தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் இதனை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்ளும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ். தே
திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் மதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வதில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை முன்கூட்டியே முடித்தது திமுக. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் திமுகவும் 10 தொகுதிகளில் காங்கிரசும் களமிறங்குகின்றன. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, IUML ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் தற்போது வரை இறுதி செய்யப்படவில்லை. கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட திருச்சி தொகுதியை மதிமுகவிற்கு ஒதுக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் காங்கிரசுக்கு கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளில் சிலவற்றை மாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்து திமுகவுடன் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தமிழகத்தில் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தற்போது வரை கூட்டணியை உறுதி செய்யாமல் இருக்கின்றன. அதில் தேமுதிக ஏறக்குறைய அதிமுகவுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ள நிலையில் பாமக எந்த கூட்டணியில் இணையும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக மெகா கூட்டணி அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது வரை சில சிறிய கட்சிகள் மட்டுமே கூட்டணியில் இணைந்துள்ளன. மேலும் பாஜகவும் தமது தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வியூகம் அமைத்து வருகிறது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையிலும் இரு கட்சிகளும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தேமுதிக தரப்பில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் அதிமுகவுடன் அந்த கட்சி தற்போது வரை தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்யவில்லை. இருதரப்பிலும் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தேமுதிக சார்பில் போட்டியிட 19 மற்றும் 20 தேதிகளில் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படும் என்றும், மனுக்களை பூர்த்தி செய்து 20 தேதி மாலைக்குள் வழங்கப்படும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். அதற்கு அடுத்த நாளான 21 தேதி நேர்காணல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க பாமக யாருடன் கூட்டணி சேரப்போகிறது என்கிற கேள்வியும் எழுகிறது. டெல்லி சென்று பாஜக மேலிட தலைவர்களை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் பாமக மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி சேர விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாமகவை கூட்டணியில் இணைக்க பாஜக மற்றும் அதிமுக முயற்சித்து வருகின்றன. வேட்புமனு தாக்கல் 20 தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்குள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் 700 மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 500,000 ரூபாய் பணம் ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை யானைக்கவுனி பகுதியில் 1,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இடத்தில் 1,50,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு குழு தேர்தல் பணியில் ஈடுபடும் என மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறுவோர் குறித்து புகார் அளிக்கலாம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஒவ்வொரு பப்ளிக்கும் இந்த சிவிஜில் ஆப் டவுன்லோட் பண்ணி ஏதாவது MCC வயலேஷன்ஸ் இருந்தால் போட்டோ, வீடியோ, ஆடியோ இது மூணும் அதில் கேப்சர் பண்ணலாம். கேப்சர் பண்ண டைம்ல அது எந்த இடத்துல உள்ள லாட்டிடியூட் லாங்கிடியூடு அந்த ஆப்பை கேப்சர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர்ல வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர்னு 5 மினிட்டுக்குள்ளில் அந்த தகவல் பக்கத்தில் இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் பக்கத்தில் உள்ள FST டீம், ஃபிளைங் ஸ்குவாட் டீமுக்கு போவாங்க. 100 மினிட்டுக்குள்ளில் அதுக்குள்ள முடிவெடுக்கின்றிருக்கு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த விஜயன் முட்டை வியாபாரம் செய்து வருகிறார். 2,00,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு முட்டை வாங்க நாமக்கல் சென்றபோது உரிய ஆவணம் இல்லை என்பதால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அரசு பேருந்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 20,00,000 ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழகம் முழுவதும் பணம், மதுபானம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேருக்கும் வரும் 27 தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 155 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததும் 63 பேர் தற்போது வரை அந்நாட்டு சிறையில் வாடுவதும் தெரியவந்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 510 விசைப்படகுகளில் 2500 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று வழக்கம்போல் மீன்பிடிக்கச் சென்றனர். நள்ளிரவில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் வழியில் இலங்கை நெடுந்தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அந்நாட்டு கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகையும் அதிலிருந்த 21 மீனவர்களையும் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றஞ்சாட்டி காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு 21 பேரையும் அழைத்துச் சென்றனர். முதற்கட்ட விசாரணை நிறைவடைந்த பின்னர் 21 பேரும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழக மீனவர்கள் 21 பேரையும் வரும் 27 தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து 18 விசைப்படகுகளுடன் 155 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படை. இதில் 92 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு தமிழகம் திரும்பியுள்ளனர். அதே நேரத்தில் 63 பேர் இலங்கை சிறையில் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 26 பேரும் நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 22 பேரும் காரைக்காலைச் சேர்ந்த 15 பேரும் தற்போது சிறையில் உள்ளனர். ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைது செய்யப்படும் போதும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதி வருகிறார். ஜனவரி 24 தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதிய அவர், இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருந்தார். இதேபோல் பிப்ரவரி 9 தேதி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஒரு மாதத்தில் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மார்ச் 11 தேதி ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில், இருவேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டுள்ள 22 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இதேபோல் மார்ச் 16 தேதி எழுதிய கடிதத்தில், இந்தியா இலங்கை இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பாஜக கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டியில், பாஜகவின் பிரித்தாளும் அரசியலில் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது ஒரு பகுதி என விமர்சித்துள்ளார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு மொழி பேசும் மாநிலங்களை குறிவைத்து புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என கூறினார். தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் பாஜக கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், பேரறிஞர் அண்ணா காலம் முதலே மக்களிடம் நிதி வசூலிப்பது திமுகவின் வழக்கம் என தெரிவித்தார். 10 கால ஆட்சியில் தன்னிச்சையான அனைத்து அமைப்புகளையும் பொம்மைகள் போல் பாஜக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், ஜனநாயகத்தை காப்பாற்றும் முயற்சியை இந்தியா கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும் என தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தலில் கைதான ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கமளித்தார். லாட்டரி சீட்டு சூதாட்டம் நடத்தும் நிறுவனத்திடம் இருந்து 509 கோடி ரூபாய் பாவ பணத்தை பெற்ற திமுகவுக்கு உரிய பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய தரவுகளை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தில், சூதாட்டம் லாட்டரி தொழிலில் உள்ள மார்டினின் நிறுவனத்திடம் 509 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக பெற்றது அம்பலமாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக வலுவற்ற சட்டமியற்றிய திமுக சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் வாங்கியது வெட்கக்கேடு என சாடியுள்ள அவர், அதிமுக ஆட்சியில் லாட்டரி சீட்டு ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்திருந்ததாக குற்றம் சாட்டினார். மக்களின் உழைப்பை சுரண்டி உயிரை குடிக்கும் பாவப்பணத்தை பெற்ற திமுகவுக்கு உரிய பாடத்தை நாடாளுமன்ற தேர்தலில் புகட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில், சென்னையில் நடைபெறும் முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை ஆன்லைனில் தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மார்ச் 22 தேதி தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன.
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னையில் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இப்போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது. இணையம் வழியாக மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்யப்பட உள்ளது. பேடிஎம், இன்சைடர் ஆகிய செயலிகள் மற்றும் வலைப்பக்கம் மூலம் மட்டுமே டிக்கெட் வாங்க முடியும் என ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போலிகள் விற்பனையை தடுக்கவும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதாலும் நேரடி டிக்கெட் விற்பனை இந்த முறை கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரும் நடத்தப்படுகிறது. கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும் சூழலில் கிரிக்கெட் தொடரை நடத்த பிசிசிஐயின் திட்டம் என்ன? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் கிரிக்கெட் திருவிழா என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஐபிஎல். ஏப்ரல் மே மாதங்களில் ரெகுலரான ரசிகர்களை தாண்டி குடும்பத்தில் உள்ளவர்களும் ஐபிஎல் போட்டியை கண்டு ரசிப்பர். நடப்பாண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் அதே காலகட்டத்தில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இதுவரை 3 மக்களவை தேர்தலை சந்தித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஐபிஎல் தொடர் நடந்தாலும் இடர்பாடுகளை தவிர்க்க தென்னாப்பிரிக்காவில் முழு தொடரும் நடத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட்டது. ஆனால் 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றாலும் ஐபிஎல் தொடரும் இந்தியாவிலேயே வழக்கம் போல் நடைபெற்றது. அதேபோல் நடப்பாண்டும் தேர்தல் விதிமுறைகளுக்குட்பட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்ப ஐபிஎல் போட்டிக்கான அட்டவணை திட்டமிடப்பட உள்ளன. ஏற்கனவே மார்ச் 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளுக்கான அட்டவணைகள் வெளியிடப்பட்டது. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் சூழலில் வாக்குப்பதிவு நாளன்று அந்த மாநிலத்தில் போட்டிகள் நடத்தப்படாது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக உரிய பாதுகாப்புடன் போட்டிகளை நடத்த பிசிசிஐ தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யும். அதற்கேற்ப மீதமுள்ள போட்டிக்கான அட்டவணையை பிசிசிஐ கட்டமைக்க உள்ளது. முதல் 2 வார போட்டிகள் நடத்தப்படும் போது ஏற்படும் சிரமம், கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். அரசியலுடன் எப்போதும் இணைத்து பார்க்கப்படும் கிரிக்கெட் போட்டிகளுடன் மக்களவைத் தேர்தலும் ஒரே காலகட்டத்தில் நடைபெறுவது சுவாரஸ்யமே. புதிய தலைமுறைக்காக செல்வ கண்ணன். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் மதுபான கொள்கையை வகுத்து நடைமுறைப்படுத்தியதில் ஊழல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை விசாரித்த அமலாக்கத்துறை டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் ஆகியோரை கைது செய்தது. தொடர்ச்சியாக டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. 8 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையின் விசாரணை சட்டவிரோதமானது என கூறினார். இதற்கிடையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதில் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்த் அம்பானியின் திருமண முன்னேற்பாடு நிகழ்ச்சியில் கொள்ளையடித்ததாக திருச்சியைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் கடந்த மாதம் 12ஆம் தேதி முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கான முன்னேற்பாடு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் விலை உயர்ந்த சொகுசு காரின் கண்ணாடியை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் காருக்குள் இருந்த 10 லட்சம் ரூபாய் பணம், விலை உயர்ந்த மடிக்கணினி ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். டெல்லியில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக செயல்பட்ட மதுசூதனன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரஷ்யாவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ரஷ்யாவில் பிற்பகல் வரை 67.5% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய வாக்குப்பதிவு 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடைசி நாளில் வாக்களிக்க மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வருகை தந்தனர். இந்திய நேரப்படி 11:30 வாக்குப்பதிவு நிறைவு செய்யப்பட உள்ளது. அதிபர் புட்டின் சுயேச்சையாக போட்டியிடும் சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சி
தேசிய சுதந்திர ஜனநாயக கட்சி, புதிய மக்கள் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன. புதினை எதிர்த்து போட்டியிட வலுவான வேட்பாளர் இல்லை என கூறப்படுவதால் அவர் 5வது முறையாக அதிபராக வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 3 நாட்களுக்குள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என கருதப்படுகிறது. தன்னை அதிபராக தேர்வு செய்யவில்லை என்றால் இரத்த களறி ஏற்படும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஓஹியோ மாகாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அமெரிக்க வரலாற்றில் அதிபர் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் என குறிப்பிட்டார். சீனாவுடனான வர்த்தக போர் குறித்து சுட்டிக்காட்டி பேசிய போது, வரும் நவம்பரில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடித்தால் நாட்டில் இரத்த களறி ஏற்படும் என எச்சரித்தார். ஒருவேளை அமெரிக்க அதிபராக தாம் தேர்வு செய்யப்பட்டால் சீனாவால் உற்பத்தி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என கூறினார். ஒருவேளை அமெரிக்க அதிபராக பைடன் தேர்வு செய்யப்பட்டால் மீண்டும் நாடு கடும் விளைவுகளை சந்திக்கக்கூடும் எனவும் டிரம்ப் விமர்சித்தார். இனி நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை வடபழனியில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவராக ஆர் வி உதயகுமார், துணைத் தலைவர்களாக அரவிந்த்ராஜ், கே எஸ் ரவிக்குமார், பொதுச் செயலாளராக பேரரசு, பொருளாளராக இயக்குநர் சரண் உட்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 27 நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் இயக்குநர் ஆர் கே செல்வமணி பேசுகையில், சங்க உறுப்பினர்கள் சமூக வலைதளங்களில் சங்க விஷயங்களை தவறாக சித்தரித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெப்சி சார்பில் துணை மற்றும் இணை இயக்குநர்களுக்கு தினசரி அல்லது வார சம்பளம் முறைப்படி தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். தேர்தலில் ஓட்டுக்கு பணம் தருவது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று, எனவே பணம் வாங்காதீர்கள் எனவும் தெரிவித்தார். சங்க உறுப்பினர்களின் நலனுக்காக புதிய நிர்வாகிகள் பாடுபடுவோம் என சங்கத் தலைவர் ஆர் வி உதயகுமார் தெரிவித்தார். இயக்குநர் வாசு உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய திட்டங்களுக்கு எம்பி எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை விடுவிக்க கூடாது என மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் சனிக்கிழமை அறிவித்தது. அதன்படி முதல்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட 22 மாநிலங்களுக்கு நடைபெறுகிறது. அதன்படி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதனால் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் புதிய திட்டங்களுக்கு நிதியை செலவிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் நிறைவடைந்த திட்டங்களுக்கு மட்டுமே நிதி வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அடுத்து வருவது நேர்பட பேசு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.